வந்து இது கல்ட்டியோட போகுது பெட்டிய ஓகே பாவ எவ்வளவு அழகா போகுதுல இப்ப திருப்பி விட்டு பார்க்கலாம் பெட்டி எடுத்துட்டு திருப்பி ஒரு ரவுண்ட் உள்ளா எவ்வளவு அழகா போகுதுல இதுங்க இன்னொரு ரவுண்ட் அடிச்சோம் எவ்வளவு அழகா இருக்குல்ல இது இப்போ நம்ம அடுத்து கோமிக் போயிரலாம் ஸ்டேஷன் பாருங்க ஸ்டேஷன்ல இருக்குது பாத்தீங்களா சிக்னல் இது எல்லாமே இருக்கு இங்க பாருங்க செடி இங்க பாருங்க இந்த இடத்துல பாருங்க பாத்தீங்களா ஸ்டேஷன் எவ்வளவு அழகா இருக்குன்னு இது சைனா ஸ்டேஷன் இப்போ இதெல்லாம் எடுத்து உள்ள அடிச்சு வைக்கலாம் ரைட்டான ட்ராக்ஸ் இதெல்லாம் இது வந்து ரவுண்ட் ஷேப் இப்போ இது வந்து ரவுண்ட் ஷேப் ஓகே இப்போ அடுத்த பொம்மையை பார்க்கலாம் நல்லா அடிக்க வச்சுட்டு இப்போ பியானம் பார்க்கலாம் இது பாருங்க வா எவ்வளோ அழகா இருக்குல்ல இந்த மியூசிக்கெல்லாம் நீங்கள் வாசிக்கணும்னு நினச்சா இது கண்டிப்பாக யூஸாக இருக்கும் அடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இங்க டெமோ காட்டலாம் அப்புறம் இதர் இது சென்டர் பண்ணு இருங்க இப்போ வந்து இப்போ வந்து நம்ம கிட்டார் வயலின் இந்த மாதிரி நிறைய இது கொடுத்துருப்பாங்க ஆப்ஷன் பெல் ஃப்ளூட் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இது வந்து ராக்கு இது டிஸ்கோ இந்த மாதிரி டிஸ்கோ போட்டோம்னா பாருங்க இதுக்கு ஒவ்வொரு சத்தம் இருக்கு இதுல என்னென்ன சத்தம் இருக்குன்னு காமிக்கிறதுக்காக இப்படி பண்ணேன் ஓகே அடுத்த மியூசிக் இது
இது நான் இது என்னன்னு தெரியல போடுறேன். கருப்பு பட்டன்லாம் இருக்கும் இல்லையா, அதை அமுத்தி காமிக்கிறேன். எங்க அண்ணனோடது தான். இது எல்லாமே சூப்பரா இருக்கு. இந்த பொருள் எல்லாமே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இன்னும் பார்க்க பொருள் பொருள் எல்லாம் அழகழகாகவே இருக்கும். இன்னும் நிறைய பொருள் இருக்கு, அதெல்லாம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறோம். இது பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது வந்து எனக்கு அவ்வளோவா தெரியல எப்படி மாற்றுறதுன்னு, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு இதுக்கு காட்டிடுறேன். இது கன்னு, இது ஸ்கோப், ஏதோ ரேசர் லைட் போட்டிருக்காங்க, எனக்கு எப்படின்னு தெரியல. அது இது வந்து ஸ்கோப், இதோ ஜூம் பண்ணி இது பண்ணிக்கிற மாதிரி. இது இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து இந்த இடத்துல இப்படி வச்சு இந்த மாதிரி இதுக்குள்ளே விட்டுக்கிறது. விட்டு இந்த இடத்த அமுத்திட்டு ஏதோ அந்த இடத்துல ஒயர் ஜாயின் கொடுத்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுன்னு போட்டிருக்காங்க. எனக்கு சரியாக தெரியல, எங்கள் அண்ணனுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் செம்மையாக இருக்கு, இதெல்லாம் வச்சு விளையாட இருக்கு. இன்னும் உள்ள பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது, எனக்கு அசம்பிள் பண்ண தெரியாது. அதெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குல்ல. ஓகே, அடுத்து நம்ம பார்க்கலாம் வாங்க. இது வந்து கழட்டுறது ரொம்ப சிம்பிள் தான். இப்படி கழட்டி இந்த கன்னை கரெக்டாக இந்த இடத்துல வச்சு, அது உங்களுக்கே கண்டிப்பாக தெரியும். இது வந்து பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ரிமோட் கண்ட்ரோல்டு கார். இது வந்து இப்படி எந்திரிச்சுன்னு ஓடும் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு ஃபேஸ் மாதிரி இருக்குது, சுற்றும் இப்படி. இது அதுக்கான ரிமோட் பார்த்தீங்களா, இப்படி ஓடும். நம்மளுக்கு வேணுங்கிற நேரத்தில் இப்படி மேலே தூக்கணும்னா இது தூக்கிக்கும், பாட்டு கூட பாடும். இப்போ நான் அதை சார்ஜ் பண்ணல, இன்னொரு வீடியோவில் சார்ஜ் பண்ணி காமிக்கிறேன். இது பேட்ரியும் போடலாம், அது எங்கே எனக்கு தெரியல. ஓகே, அடுத்து வந்து ட்ரக். இது வந்து மீன் உள்ள ஓடுற மாதிரி ஒரு ட்ரக். இது கீழே பேட்ரி போட்டுவிட்டோம்னா ஓடும். இதுக்கு வந்து பேட்ரி போட்டோம்னா அழகாக அதெல்லாம் சுற்றும், பாட்டு பாடும், லைட்டெல்லாம் அழகாக எரியும். ஆனால் வந்து எங்ககிட்ட எவரடி அப்படின்னு ஒரு பேட்ரி இல்லை, எவ்ரிடே தான் இருக்குது. போட்டு பார்த்தோம். ஓகே, இது இது மட்டும் இல்லாமல் இன்னொன்று இருக்குது, அதை காட்டுறோம். இது வந்து ரோபோட், அழகாக இருக்கும். இதுக்கும் அந்த எவரிடி பேட்டரி தான் வேணும். எங்கக்கிட்ட எவ்ரிடே தான் இருக்குது, அதை தேடி பிடிச்சி வாங்கிடுறோம். இதுக்கு பார்த்தீங்களா ஷீல்டு மாதிரி இருக்குது, அந்த கையில் வால் மாதிரி ஒன்று இருக்கும், அது எங்கன்னு தெரியல. இதே தான் இந்த கையில் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா இது நடக்கும், லைட் எரியும், இதோ எல்லாம் திரும்பும், கை காலெலாம் ஆட்டும். இதோ இங்கே இப்படி திரும்பும், இப்படி திரும்பி பார்க்கும், கை மேலே கீழெல்லாம் ஆட்டும். இது எங்கள் அண்ணனுது தான். இப்போ காமிச்ச எல்லாமே அண்ணனுது தான். இதோ எங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு பேட்டரி தான் இருக்குது, எவர்டி அப்படின்னு ஒன்று இல்லை. பார்த்தீங்களா பாருங்க, இது வீல் பார்த்தீங்களா, இது முன்னாடி பின்னாடி எடுத்து வைக்கும் இந்த மாதிரி அழகாக. இந்த இடத்துல லைட்டு, இந்த சீட்லேயும் ஒரு லைட் இருக்குங்க பாருங்க, தெரியுதா, இந்த இடத்துல ஒரு லைட் இருக்குது.
அந்த பேட்டரி கிடச்சிச்சுனா எல்லாத்துக்குமே போடலாம். பட் இப்போ இந்த இருக்கு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இன்னும் ஒரு செம்மையான விஷயம் இருக்குது, அதுவும் எங்கள் அண்ணனுக்கு தான். அதுக்கு முன்னாடி இன்னொரு இது பார்க்கலாம், இது பாருங்கள் ஹெலிகாப்டர். இதுக்கப்புறம் அந்த செம்மையான விஷயம் என்னன்னு உங்களுக்கு காட்டுறேன். இதுவும் பேட்டரி போட்டால் ஓடுறது தான், பாருங்கள் ஹெலிகாப்டர். இப்போ பேட்டரி போட்டிருக்கேன், ஓடுது. அந்த ஏரோப்ளைன் மாதிரியே தான். இது பாருங்கள், இதுக்கு புல்லட் கொடுத்துருக்காங்க ஷூட் பண்ணுறது, சைடில் ஃபிக்ஸ் பண்ணுறது தான். அடுத்து நான் முக்கியமான விஷயம் சொன்னேன் அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா வருவேன். இது வந்து ஒரு வீடியோ கேம் மாதிரி, இது அது கூட கார்டு. இந்த இடத்த எடுத்து போட்டுக்கிறது பாருங்கள். ஓகே, அடுத்து இது பாருங்க, நான் ஸ்பெஷல்னு சொன்னது இதுதாங்க பாருங்கள். இதோட அழகாக இருக்குல்ல, மீனெல்லாம் உள்ளே போகுது. உள்ளே பாருங்கள், பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக மீனெல்லாம் போகுதுன்னு. இது பார்த்தோன்னா நீங்கள் நிஜமான மீன் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, அதுதான் கிடையாது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை அமுத்திடுங்க. ரோல் பக்கம் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவில் பாருங்கள், நாங்கள் போடுவோம். Thank you, friends.